பாக்யலட்சுமி திங்கள் முதல் சனிக்கிழமை வரும் 8:30 உங்கள் விஜயம். இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவைதானா கோபி அப்படின்ற கோபின்ற ஒரு பேரு எந்த அளவுக்கு ப்ராப்ளம் அடைஞ்சிருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். அண்ட் முக்கியமா இங்க கோபி கேரக்டர்ல இன்னொருத்தரும் வந்து மிகப்பெரிய ப்ராப்ளம் அடைஞ்சிருக்காரு. யார சொல்றேன்னு வந்து கேக்குறீங்க, நம்ம பாக்யலட்சுமியில நடிச்ச கோபி அவர்கள் தான். ஸோ இவங்களோட கேரக்டர் எது வரைக்கும் ரீச் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம டெய்லியும் சோசியல் மீடியாஸ்லயே வந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு இவருடைய டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி தான் பல மீம்ஸ் வந்து வந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ இவர் எங்க வரைக்கும் ரீச் ஆயிருக்கானா, சொமேட்டோ வரைக்கும் வந்து ரீச் ஆயிட்டாரு. அதாவது சொமேட்டோ வந்து டெய்லியும் இந்த ஆஃப்டர்நூன் டைம் ஈவினிங் டைம்லலாம் ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்து சென்ட் பண்ணுவாங்க, அதாவது இதை ஆர்டர் பண்ணுங்க அதை ஆர்டர் பண்ணுங்கன்ட்டு. ஸோ அதை இன்னும் சூப்பர் ஸ்பெஷலாக ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த வகையில் இப்போ என்ன நோட்டிஃபிகேஷன் தெரியுமா அவங்க அனுப்பியிருக்காங்க, தமிழ் ஆஸ் சரஸ்வதி கோபி ஆஸ் சரி அதை விடுங்க, அது எதுக்கு நமக்கு, உங்களுக்கு நாங்கள் இருக்கோம், உங்களுக்கு பிடிச்ச லஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து அனுப்பியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தா தமிழும் சரஸ்வதியும் டீம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் பாக்யலட்சுமி டீம் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கல போல இருக்கு, இன்னும் அவங்க வந்து ஷேர் பண்ணல. ஆனா இந்த நோட்டிபிகேஷன் பார்த்தா நம்ம பாக்யலட்சுமி ஃபேன்ஸ் அவங்களாம் வந்து இதை வந்து ஷேர் பண்ணி பயங்கரமா வந்து வைரலா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா வந்து இன்னும் கோபி அவர்களை வந்து திட்டி தீர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். சோ வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களே, உங்களுக்கு பாக்யலட்சுமி சீரியல் எந்த அளவுக்கு பிடிக்கும் அண்ட் நம்ம கோபி அவர்கள் பண்றதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணிருங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களையும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கீழே லீவ் பண்ணுங்க. இல்ல பிட்டு இருக்குமா சார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்புறம் வந்து என்ன சார் நீங்கள் கில்மா படம்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்புறம் வந்து ஒரு அந்த இவர் ஒரு 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 பான் ஃபிலிம்ஸ் நடிப்பார்ல ஒருத்தர் ஒரு ஒரு ஆக்டர், ஆமாம் அவர் சீன் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. அவரோட இன்ஸ்பிரேஷனா அப்படின்னா இவர் தான் அடுத்த படம் ஹீரோவா அப்படிலாம் சொல்லி கேட்பாங்க. ஓகே, ஸோ எல்லாருமே அதுதான் பார்த்துட்டு இருக்காங்கிறது தெரியுது.